சென்னை வண்ணாரப்பேட்டையில் குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் தன்னடிச்சியாக தொடர் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட தொடங்கிய ஒரு தருணத்தில் பொதுமக்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய வழிகளை சரியான முறையில் கையாள தெரியாமல் சென்னை காவல்துறை மிக கடுமையான முறையில் அந்த போராட்டத்தை ஒடுக்கி இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆரம்பத்தில் காவல்துறை தரப்பிலே வந்த செய்திகள் அனைத்தும் பொய் என்பது இன்று காலை வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காணொளிகளை பார்த்த பிறகு உறுதியாகிறது. மிக மூர்க்கத்தனமாக பெண்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதுதான் எங்களை போன்றவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. குழந்தைகளோடு கை குழந்தைகளை தூக்கி கொண்டிருந்த பெண்களையெல்லாம் அடித்து வேன்களை ஏற்றிருக்கிறார்கள், சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். போராட்டத்தை அமைதிப்படுத்துவதற்காக வந்த தலைவர்களையும் காவல்துறை துரத்தடித்திருக்கிறது. இது எத்தகைய ஜனநாயக போக்கு என்று நாங்கள் கேட்கின்றோம். அமைதி வழியிலே போராடக்கூடிய மக்களை அவருடைய வருத்தங்களை வலிகளை வேதனைகளை கவனமாக கையாள வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. நீங்க இந்த வன்முறைகளை உருவாக்கும் விதத்திலே நடந்திருப்பது என்ன நியாயம் என்று கேட்கிறோம். அங்கு அனைத்து தரப்பான பொதுமக்களும் கட்சி வேறுபாடுகளை இயக்க வேறுபாடுகளை கலைந்து ஒருமித்த உணர்வோடு அங்கே அமைதி வழியிலே திரண்டிருக்கிறார்கள். பலமுறை நாங்கள் காவல்துறையிடம் பல தலைவர்கள் நாங்கள் கெஞ்சியிருக்கின்றோம், பொதுமக்கள் அமைதியாக போராட ஒரு இடத்தை ஒதுக்கித்தார்கள் என்று பலமுறை கேட்டவதை காவல்துறை கவனம் எடுக்கவில்லை. மெரினாவிலே போராட்டம் நடத்த நீங்கள் தடை விதித்தீர்கள், சரி, மெரினாவில் தான் நடத்த அனுமதி இல்லை என்று சொன்னால் சென்னை மாநகரத்தில் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி தந்திருக்கலாமே. அந்த போராட்டத்தை இவ்வளவு மூர்க்கமாகத்தான் நீங்கள் கையாள்வதா? அந்த போராட்ட தடியடியை பார்த்து ஒரு 70 வயது முதிர்ந்தவர் அங்கே அதிர்ச்சியில உயிரிழந்திருக்கிறார். இதற்கும் காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும். இத்தகைய தடியடியை உத்தரவிட்ட அதிகாரிகள் யார்? அவர்கள் மீது துறை சார்ந்த உறுதியான கடும் நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த உணர்வை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு உடனடியாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில அரசுகள் சிஐஏ குடியுரிமை கருப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது போல தமிழக அரசும் இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.